உறவுகளுக்குள் கணித்தல் அவசியமா என்பது இன்றைக்கான கேள்வி. மெயின் ஆன்சராக இங்கே எடுத்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்மளுடைய கணிப்பு அமையுமேயானால் உறவுகள் மேம்படும். அகங்காரத்தில் கணிப்பை நாம் வைக்கும்பது என்பது உறவுகள் மேம்பட தடையாக இருக்கின்றது. கணிப்பை தடுக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக நிகழ்ந்து விடுகிறது. ஆனால் இப்படி நாம் செய்து முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, தேர்ட் பர்சன்ட்டை நமக்கு வந்து அந்த விருப்பு வெறுப்பு கம்மியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மாதிரி நம்ம உறவுகள் கூட இருக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு வாழ்க்கை என்பது விளையாட்டு, இட்ஸ் அ சினிமா, இட்ஸ் அ மாயா, இந்த ஃபீலெல்லாம் கொண்டு வந்து ஜஸ்ட்டு இந்த பற்று இல்லாமல் நீங்கள் வந்து கணிப்பை கொண்டு வந்தீங்கன்னா தான் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததான் மெயினாக சொல்ல பாயிண்ட் வந்து, நாலேஜ் அண்ட் லவ் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஒரு விஷயத்தை பற்றி நீ கணிக்கும் பொழுது அதை பற்றின ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜ் உனக்கு இருக்கணும், ப்ளஸ் அன்பு இருக்கணும். இந்த ரெண்டு சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். அந்த அன்புங்கிறது கொடுப்பதற்காக, அவர்கள் நலனுக்காக நீ வந்து கணிக்கிறாயா அல்லது உன் சுயநலத்துக்காக கணிக்கிறாயான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மேஜர் பாயிண்ட்ஸாக இங்கே நீங்கள் பேசியிருந்தீர்கள். சரியா? சரி, இப்போது என்னுடைய பதிலுக்கு நான் வந்துடுறேன். எனக்கு வித்தியாசமாக தோணுது, இந்த மூணு பாயிண்ட்டை வந்து பேசியிருந்தோம், என்னென்னா சந்தேகம், கணித்தல், புரிதல் அப்படின்னு சொல்லிட்டேன். மூணுக்குமே எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. மூணுமே ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது எப்படி அப்படின்னு வேணால் சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு சந்தேகம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், சந்தர்ப்ப சூழலின் அடிப்படையில் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு போலீஸ்காரனுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு கைதியை பிடிச்சு வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த டேட்டாஸ் தான் சரியா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன பண்ணும் அப்படின்னா அவன் மேலே ஒரு சந்தேகப்பட வைக்கும். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இவன் தான் குற்றவாளி என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இல்லையா, அதுக்கு பேர் பிரிடிக்ஷன்னு சொல்லலாம், அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்றைக்கு வேணால் ராங் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாமே. அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போது ப்ரிடிக்ஷன்லேயும் அதே தானே, நீ ப்ரிடிக்ட் பண்ணுற அது ரைட்டாகவும் போகலாம் ராங்காகவும் போகலாம். இப்போ போலீஸ்காரன் ஃபைனலாக வந்து இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் கோர்ட்டில் விட்டுறான். கோர்ட்டில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் விட்டான், குற்றவாளின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் விட்டான். ஆனால் கோர்ட் நீதிபதி ஃபைனலாக சொல்கிறாரு இவன் குற்றவாளி இல்லைன்னு விடுதலை பண்ணிடுறாரு. அப்போ இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ராங் ஆகிடுச்சு. அது ப்ரிடிக்ஷன்னு சொல்கிறதா அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்லைனில் போயிட்டுருக்கு. பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்டோ ராங்கோ, பட் அண்டர்ஸ்டாண்டிங் நெசசிட்டி. ஏன்னா அதன் அடிப்படையில் தானே ஆக்ஷன் பண்ண முடியும். இப்போ போலீஸ்காரனே வந்து இவன் குற்றவாளி இல்லைன்னு தீர்மானிச்சிட்டான்னா அவன் அப்போவே வந்து வெளியே விட்டுறான், அவன் கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போகிறதில்ல. அப்போ நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் அமைகிறது அப்படிங்கிற மாதிரி வருது. பட் இதில் லைஃப்பில் தவிர்க்க முடியாதது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூணுமே தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. மூணுன்னா இதில் சந்தேகத்தை தவிர்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வெரி பேசிக் இன்ஸ்டிங்க்ட் எ ஹியூமன் ஹேஸ். தப்புன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் நெசசிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ சந்தேகம் என்பது வாழ்வில் மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஒருத்தன் வந்து பேசுகிறான், முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு டவுட் வரணும். என்னடா முதல்ல இப்படி பேசுனா இப்போ இப்படி பேசுகிறான், பொய் பேசுகிறானா? அப்போ அவங்ககிட்டயே ரெண்டு மூணு கேள்வி கேட்டால் அவன் உளறிடுவான், அவன் மாட்டிப்பான். ஸோ இதெல்லாம் நடக்குது இல்லையா? அப்போது இன்ஃபேக்ட் போலீஸ்காரனுக்கு சந்தேகங்கிறது இட்ஸ் அ மண்டேட்டரி. அவன் அது இல்லைன்னா அவனால் எந்த கேஸுமே பிடிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நெசசிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. இட் இஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸும் கூட, குவைட் நேச்சுரலி. நீங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டை நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் வரும். சந்தேகம் வருவதை தவிர்க்க முடியாது. ஓகேவா? இட்ஸ் அ வெரி வெரி பேசிக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஓகே, வந்துடுச்சு, என்ன செய்யறது? சந்தேகம் வந்தால் சந்தேகத்தை தீர்த்துக்கணுங்க, அவ்வளோதானேங்க. இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், சந்தேகம் வந்தவுடன் நீ பெரிய அறிவாளியாக உன்னை நீயே நினைத்து கொண்டு நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றாய். அதுதான் பிரச்சனை. அந்த முடிவை நீ ப்ரெடிக்ஷன்னு சொல்லிக்கிற, அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிக்கிற. இதன் விளைவாக உனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அப்போ என்னதாங்க செய்யணும்? சந்தேகம்னு வந்துடுச்சு இல்லை, அதை நிவர்த்தி பண்ணு. நிவர்த்தி பண்ணுறதுக்கு
நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரேன். ஈகோ இருக்கிறவன் தன்னுடைய அறிவாளித்தனத்தை யூஸ் பண்ணுவானே தவிர ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண மாட்டான். இப்போ சந்தேகம் இருக்குது, இப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கன்சர்ன்ட் பர்சன், இப்போ ஒருத்தன் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன்ஸ்கிட்டயே உனக்கு ஏன் ஃபீல் ஆச்சுன்னு டைரெக்டாக கேட்கலாம். உடனே நம்ம அறிவாளி ஈகோ யோசிக்கும், இவன் பொய் தானே சொல்லுவான், இவன் எப்படி சொல்லுவான், அவன் பொய் சொல்லட்டும்பா, அவன் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட் வை டோன்ட் யூ பொலைட்லி ஆஸ்க் வித் ஹிம் இட் செல்ஃப், கண்ணா நீ வந்து முதல்ல இப்படி பேசுகிறேன், அதுக்கப்புறமா இப்படி பேசுகிற, நீ இப்படியும் பேசுகிற இப்படியும் பேசுகிறேன்னா நான் எப்படி உன்னை புரிஞ்சுக்கிறது, எனக்கு கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது, சந்தேகமாகவே இருக்குது, எனக்கு புரியலை, அவன்கிட்டயே சொல்லலாமே. அடுத்து நம்மால் உண்மையிலேயே பொய்யனாக இருந்தால் என்னன்னா மறுபடியும் நாலு உழப்ப உழப்போம், சரியா? டே நீ மறுபடியும் பேச பேச எனக்கு டூ மச் ஆஃப் கன்ஃபியூஷன் வருது, சந்தேகம் வருதுடா, சுத்தமாக புரியலை நீ சொல்கிறது, அதனால் தயவு செய்து இந்த ஆப்ளிகேஷனை விட்டுடு, வேறு ஏதாவது பேசுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுக்கலாமே அவன்கிட்டயே. இது எதுக்கு உட்காந்து நீயா கணிச்சிக்கிட்டு அவன் மேலே வெறுப்பு ஏற்றிக்கிட்டு என்னம்மா மைண்டில் வச்சுக்கிட்டு பேசுகிறான் பாத்தியா அப்படின்னு எல்லாம் ஏங்க நினைக்கணும். ஸ்ட்ரைட் அவே யூ கேன் டிஸ்கஸ் வித் ஹிம் இட் செல்ஃப், வி கேன் வெரி ஈஸிலி ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்ல வரேன். 99% ஆஃப் தி கேசஸில் நாமலாம் முடிவெடுக்க வேண்டிய அவசியமே வராது. ஆனால் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க, முடிவு இருக்கவே அதாவது ப்ரிடிக்ட் பண்ண வேண்டியது இல்லாத இடத்துல 100 ப்ரிடிக்ட் பண்ணிகிட்டு இருப்பான், ஒரு மண்ணும் தேவையில்லாத இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு. அந்த கேசஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ். வீட்டில் மனைவி இல்லை, கணவன் பார்க்குறான், கிச்சனில் உப்பு பாட்டில் இருக்குது, சக்கரை பாட்டில் இருக்குது, இப்போ என்ன செய்யணும்? இது உப்பா சக்கரையா, உப்பா சக்கரையா, ஒன்று நக்கிப்பார், இல்லைன்னா ஃபோன் அடித்து எதடி சக்கரை எதடி உப்புன்னு கேட்டுப்பார், அவ்வளோதானே, முடிஞ்சது இல்லைங்க. ஒரு சந்தேகம் வர்றது இயற்கை தான், சந்தேகம் வரணும். நீ பாட்டுக்கு சந்தேகப்படாமல் நீ பாட்டு உப்புக்கு சக்கரையும் சக்கரையும் உப்புக்கும் போட்டுற வேணாம், ஓகே, சந்தேகம் வந்துடுச்சு, நல்லது. என்ன செய்யணும்? ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கோயிங் டு ரிவீல். நீயாக சுவைத்துப்பார் அல்லது ஃபோன் பண்ணி கேட்டுப்பார், முடிஞ்சு போயிடும் கதை. இதை விட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இவனாவே ஒரு 2 மணி நேரம் அனலைஸ் பண்ணிட்டு ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அது தப்பானதுக்கப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு எதுக்குங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ மோர் தேன் 90% ஆஃப் தி கேசஸ் உறவுகளுக்குள்ள கணிப்பு அவசியம் இல்லை என்பது என் ஃபீல். கணிக்க வேண்டிய அவசியமே வராது, ஆனால் சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. அவங்க நடந்துக்கிற முறையில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்தேகம் வரத்தான் செய்யும். சந்தேகம் வரும்போது அவங்கக்கிட்டேயே கேளுங்க, இட்ஸ் வெரி சிம்பிள் திங். நான் பாருங்கள் இப்போ விருப்பு விருப்பு அன்புங்கிறத கொண்டு வராமலே சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அன்பு இருந்தால் தான் இதை செய்யவே முடியுன்றது வேறு விஷயம். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, சந்தேகம் வந்துடுச்சுன்னா சந்தேகப்படுபவரிடம் நேரடியாகவே நீங்கள் உங்கள் அன்போடு நீங்கள் அதை ப்ரெசன்ட் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா, ஓகேவா? இல்லை இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு ஏதோ ஒன்று ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னா பொய்யே சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்பி நீங்கள் ஏமாந்துருங்க, சரியா? தப்பு இல்லைங்க, ஏமாந்தா என்னங்க இப்போ, அதுவும் நம்மவர்கள்ட்ட நம்ம உறவுகள்கிட்ட ஏமாந்தா என்ன குறைஞ்சா போயிடுவோம், ஏமாந்துப்போம், சரியா? பட் ஏமாந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஆஹா நாம் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணலை, ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வந்ததுக்கப்புறம் தெளிவாயிரு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதோ பைசாவோ ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பையும் பொலைட்டாக சொல்லுங்கள், இல்லைப்பா நான் ஏற்கனவே ஒரு தடவை அனுபவப்பட்டுட்டேன், அதனால் எனக்கு சந்தேகம் கூடி போயிடுச்சு, இதுக்கு மேலெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு. உடனே மறுபடியும் சொல்லுவாங்க, அது வேறு, இப்போ நான் முழுசாக மாறிட்டேன், இப்போ நான் முழுசாக திருந்திட்டேன், ஸோ தயவு செய்து சொன்னால் கேளுங்க, முன்ன மாதிரியே என்னை நினைக்காதீங்க, நான் மாறிட்டேன் அப்படின்னு ஏதோ 2-3 ப்ரூஃப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மறுபடியும் நம்புகிறேங்க, அப்படின்னா மறுபடியும் திருந்திட்டாலாக்கும், அவங்க வந்து நல்லவங்களாக்கும் அப்படின்னு நம்புகிறீங்க, அதையும் பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, மறுபடியும் ஏமாந்து போகிறீங்க, பரவாயில்லைங்க இப்போ என்ன குறைஞ்சா போயிடுவோம், ஐயையோ மறுபடியும் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உஷாராக இருங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு கேஸ் வருது, கூட கொஞ்சம் உஷாராக இருங்க, அம்மா தாயே ஆளவிடு, ஒரு தடவை ஏமாறலாம், 2 தடவை ஏமாறலாம், சும்மா சும்மாலாம் ஏமாந்துட்டுருக்க முடியாது, சரியா? நீ மாறுற அப்படிங்கிறதுக்கு எனக்கு சரியான ப்ரூஃப் கிடைக்கிற வரைக்கும் என்னால் எதுவும் மூவ் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதானே. எவ்வளோ ஈஸி லைஃப்பில் இதை விட்டுட்டு நான் வந்து இது இதில் என்ன கொடுமை அப்படின்னா, என்னத்தையோ ஒன்றும் உனக்கு சந்தேகம் வருது, சந்தேகம் வந்தால் என்ன செய்யணும், சந்தேகம் வந்தால் என்ன நடக்குது தெரியுமா? நான் சொன்னது இவ்வளோ சிம்பிள், ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. சந்தேகம் வந்துருச்சு அவன்கிட்டயே போய் கேளு, ஏமாறணும்னு இருந்தால் ஏமாந்துக்கோ. இப்போ என்னவா, ரெண்டு மூணு தடவை ஏமாந்ததுக்கப்புறம் புத்தி வந்துடும்ல, தெளிவாக இருந்துக்கோ, அவ்வளோதானே. அதுக்கப்புறமும் ஏமாறணும் இருந்தால் நம்ம கர்மா தானேன்னு கண்ண நாலேஜை பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டே இருறா, இது சிம்பிளான மேட்டர்ரா அப்படின்னு நான் பேசிட்டேன். ஆனால் உண்மையில் என்ன நடக்குது தெரியுமா, ஒரு மண்ணும் நடந்திருக்காது. இன்ஃபேக்ட் அவங்க நல்லவங்களாலே வந்திருப்பாங்க, நல்ல விதமான ஒரு ஆக்ஷனோடு நம்மக்கிட்ட வந்திருப்பாங்க. நம்ம அவங்க நாமளாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, சரி தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இல்லை, தப்பாக புரிதல்னா என்ன சந்தேகம், இல்லை இவங்க நல்லவங்க இல்லை கெட்டவங்க, சந்தேகம் தானே, சந்தேகம் தானங்க வரணும். ஆனால் டைரெக்டாக இவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்துடுதுங்க, அது என்னன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. எல்லா விஷயத்துக்கும் 100 ஆப்ஷன்ஸ் வெளியில் இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு, த்ரூ ஆக்ஷன்ஸ், த்ரூ விசாரணா, த்ரூ அடுத்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, எதுவுமே பண்ணுறதில்ல. நம்மால் ஸ்ட்ரைட்டாகவே அவருக்கு அறிவு ஜாஸ்தி இல்லையா, முடிவு பண்ணிடுறாரு, முடிவு பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆக்ஷனில் குதிக்கிறாரு. தட்டார் புட்டார்னு திட்டிட்டு உங்களுக்கு தெரியாதான், அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கம்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. லேட்டரானு தான் தெரிய வருது, ஈவன் சம்டைம்ஸ்லாம் 6 மாதம் கழிச்சு தெரிய வரது, தெரியாமலே கூட போயிடும் மோஸ்ட் ஆஃப் தி டைம். அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வந்திருப்பான், இவன் அவனை விரட்டி அனுப்பிச்சிருப்பான். தேவையான இந்த கொடுமை ஏன் இப்படி பண்ணுறோன்னு தெரியல. சரி இப்படி பண்ணுறதுல இவனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னு சொன்னால், இவன் ஏற்கனவே கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்டை லாஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவான். நல்லது பண்ணவனை விரட்டி விட்டு இவன் 6 மாதம் தூங்காமல் இருப்பான். சே என்ன மாதிரி ஏமாத்தவன் தானே, இவனா மனுஷனா அப்படின்னு அவனையே நினச்சிட்டு இருப்பான். எதுக்குங்க இது, இதெல்லாம் ஏன்? தான் அறிவாளி என்ற அகங்காரத்தில் வருகிறது, தான் அனைத்தையும் சரியாக புரிந்து கொள்வேன் என்ற திமிர்த்தனத்தில் வருவது, அதனால் மன உளைச்சல் மட்டுமே இங்கே ஏற்படுகிறது என்பதுதானே உண்மை. சும்மா ரிலாக்ஸ்டா இருப்போம், ஜஸ்ட் லைக் தட் இருங்க, சந்தேகம் கண்டிப்பா வரத்தான் செய்யும். வந்தா கன்சர்ன் பர்சன்டேஜ் டைரக்டா டிஸ்கஸ் பண்ணுங்க, அல்லது உங்க குரு கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஃபைனலாக இங்கே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டேரெக்டாக அவன்கிட்டயே ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உட்காந்து மறைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி பின்னாடி செகண்டுக்கு இப்போ இன்டெரக்டாக கேம் ஆடி ஒரு மண்ணும் தேவையில்லை. அடுத்தடுத்து போயிட்டே இருங்க, சக்ஸஸ் அண்ட் ஃபெயில்யூர் பார்ட் ஆஃப் தி கேமு. ஒரு சூப்பராக ஒரு டாக்டர் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அவன் வந்து சொல்கிறான் எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொன்னவொடனே டாக்டருக்கு 2-3 வியாதிகள் மேலே சந்தேகம் வரும், இவனுக்கு இது இருக்கலாம் இது இருக்கலாம் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான சந்தேகம் வந்துடும். அந்த சிம்டம்ஸை பேஸ் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு படிப்பாங்க 100 சிம்டம்ஸ் படிப்பாங்க 100 வியாதிக்கு, இந்தந்த சிம்டம்ஸை வச்சு பார்த்தா இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம். ஓகே வந்துடுச்சா, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ட்ரை பண்ணுறாரு. ஓகே இந்த 3ல இதை தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை கொடுத்து அனுப்புகிறாரு, ஆக்ஷனில் போயிடுறாரு. ஆனால் அப்போ கூட என்ன ஃபீலிங்கில் போகிறாருன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு தெளிவோடு கொடுக்குறாரு. 2 நாள் கழித்து வாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லு. அவன் வந்து சொல்கிறான், இல்லைம்மா இல்லை சார் டாக்டர் குணமே ஆகலை. ஆஹா நம்ம முதல்ல பண்ண அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு போல, இந்த வியாதி இல்லை இந்த வியாதி தான் போல, அந்த மாத்திரையே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுக்குறாரு. ஏங்க அவ்வளோ படித்தவன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனே எப்படி தானே வேலை பார்த்துட்டு இருக்கான், நம்ம மட்டும் ஏங்க அப்படி ஸ்ட்ராங்காக நம்பி தொலைக்கிறோம், நான் பண்ணுறது ப்ரிடிக்ஷன் தான் கரெக்டுன்னு எடுத்த எடுப்பில் பேச்சை பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன என்ன ஒரு இறைவனே இவங்க தான் நினச்சிப்பாங்க போல. எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்னென்னலாம் பேசுனேன்னு எனக்கு தெரியும், என்னென்ன பேசுனேன் இவ கேட்டாலா, ஒரு டேட்டாவும் இருக்காது ஒரு மண்ணும் இருக்காது, ஆனால் ஆரம்பிச்சிடுவா கண்ணா அப்படின்னான்னு. என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது, என்னத்தை ஏமாத்துறதுன்னு நமக்கு ஒன்றும் முடியல. இவங்க ப்ரிடிக்ஷனை வச்சுக்கிட்டு இவங்களை ஏமாற்றிக்கிட்டு ஊரெல்லாம் ஊர்கிட்ட சவால் விடுறாங்க, என்ன யாரையும் ஏமாற்ற முடியாதுன்னு. ஸோ ஃபுல் ஈகோவில் லூசுத்தனமாக இந்த ஆக்ஷன்ஸ் நம்ம நிறையவே பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஈகோ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது தான் நான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அதைத்தான் நான் பண்ணிகிட்ருக்கதான் நான் நினைக்கிறேன். நான் ஏமாறுறதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. பரவாயில்ல நம்ம கண்ணன்ட்ட தோற்றா என்ன குறைஞ்சா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக தான் இருப்பேன். இப்போ 2-3 தடவை ஏமாந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்பையும் வந்து ஏமாறணுன்னா சரி ஏமாந்துட்டு போவோமேன்னு விட வேண்டியதானே. அப்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அதே பதில் வந்துருச்சு பாருங்கள். வாழ்க்கையினும் விளையாட்டிலே ஜெயித்தே தீருவேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் அகங்காரத்தில் இருந்தே தீர்வீர்கள்னு அந்த மாதிரி அர்த்தமாயிடுங்க. நீங்கள் ஜெயிக்க வேண்டியது
கண்ணனின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதில்தான். பிரைமரி கோலான அன்பு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. உங்களுடைய தவறான கணிப்புகளினால் பல தோல்விகள் உங்களுக்கு ஏற்பட்டால் ஏற்பட்டுட்டு போகுது, அதையும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. கரெக்டாக தான் ப்ரிடிக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் ஈகோவை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு அன்பில் பல தோல்விகளை சந்தித்து விட்டு கண்ணனின் மனதிலே இடம் பிடித்து விட்டு சந்தோஷமாக சென்று விடலாமே. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமான்னு யோசிப்பேங்க, புரியுது. பட் ஈகோ இல்லை அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் ப்ராசஸ். ரொம்பலாம் போல்ட்டு அழட்டிக்க வேணாம், மூளையே கசக்க வேணாம், யூஸ் பண்ணவே வேண்டாம். சந்தேகம் வராமல் இருக்காது, அது வரும். வரும்போது கேட்டு தெரிஞ்சுக்கோப்பா, அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோப்பா. இல்லைன்னா ஒரு கன்சர்ன் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, குரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. எல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு அவசியம் இல்லைன்ற முழுமையான புரிதலோட தோல்வியை சந்தோஷமாக வரவேற்க பழகிக்கொண்டு அந்த முடிவை எடுத்துட்டு போயிட்டே இரு வண்டியே, அவ்வளோதானே. திஸ் இஸ் மை சிம்பிளஸ்ட் ஆன்சர். ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ பை யூ. நீங்கள் தான் சொல்லணும்.